Hi students, I am Selvi, your Annai Sivakami School computer teacher from Hope Foundation. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து fundamentals of computer for 5 year secondary storage பத்தி பார்க்க போறோம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். secondary storage device என்னன்னா நம்ம கொடுக்கிற information மெயின் மெமரியில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் ஏஎல்யூவில் பாஸ் பண்ணி ஏஎல்யூ தான் எல்லா மேனிப்புலேஷனும் பண்ணும். நமக்கு எதுக்கு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் வேணும்னா பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர்லேயே ஒரு மெயின் மெமரி இருக்குது, அந்த மெயின் மெமரி தான் ப்ரைமரி மெமரின்னு சொல்லுவோம். அப்புறமா ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவோம், சிம்பிளாக ரேம்னு சொல்லுவோம். ரேமில் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ண முடியும். அந்த மெயின் மெமரி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதே டைமில் வாலட்டைல் மெமரி, ஸோ நம்ம டேட்டாவை பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ண வைக்கவும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ண வைக்கவும் அனதர் ஸ்டோரேஜ் டிவைஸ் வேணும். அந்த அனதர் ஸ்டோரேஜ் டிவைஸ் தான் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ்னு சொல்கிறோம். இந்த செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் பார்த்திங்கன்னா நான் வாலட்டைல்னு சொல்லுவோம். ஒன்ஸ் பவர் ஆஃப் ஆனாலும் அதோடைய டேட்டாவை ரீடெயின் பண்ணிக்கலாம். திரும்ப ஃப்யூச்சரில் எப்போ வேணாலும் அந்த டேட்டாவை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் அதை பேக்கப் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் தட் ஸ்டோர்ஸ் டேட்டா ஆஸ் பர் யூசர்ஸ் ரிக்வெஸ்ட் ஏற்ற மாதிரி நம்ம டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் மெயின் மெமரி. கம்ப்யூட்டரில் உள்ளற என்ன இருக்குன்னா மெயின் மெமரி, அது வந்து டஸ் நாட் ஸ்டோர் டேட்டா பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணியிருக்காது மெயின் மெமரியில். இந்த லிமிட்டேஷன்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் செகண்டரி மெமரி டிவைசஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சிலரி மெமரின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எக்ஸ்டர்னல் மெமரின்னு சொல்லுவாங்க. இட் ஹேஸ் லார்ஜ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, இதில் வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து நிறையா இருக்குது, நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பி டிஸ்க், ஹார்ட் டிஸ்க் அண்ட் காம்பேக்ட் டிஸ்க். இப்போ ஃப்ளாப்பி டிஸ்க்னால் என்னன்னு பார்ப்போம். ஃப்ளாப்பி டிஸ்க்னா என்னென்னா எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸில் தான் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃப்ளாப்பி டிஸ்க் தான். இது வந்து ஐபிஎம் கம்பெனியால் டெவலப் பண்ணப்பட்டது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு டேட்டா அல்லது சாஃப்ட்வேரை ஒரு கம்ப்யூட்டரில் இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டேட்டாவை கன்வீனியண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃப்ளாப்பி டிஸ்க்கு காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து லோவாக தான் இருக்கும். டேப்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாப்பி டிஸ்கோடைய காஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். இது அதே சமயத்தில் டேட்டா வந்து ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளாப்பி டிஸ்க் எப்படி மேட் பண்ணாங்கன்னா, எந்த மெட்டீரியலில் மேட் பண்ணாங்கன்னா மைலார் மெட்டீரியலில் வந்து மேக்னெட்டிக் ஆக்சைடு அப்படின்றது ஃபெரிக் ஆக்சைடு, அதோடைய ஃப்ளாப்பி டிஸ்கோடைய போத் சைட்ஸும் இருக்கும். இனிஷியலி ஃப்ளாப்பி டிஸ்க் வேர் 18 டயாமீட்டர், இது வந்து 18 டயாமீட்டரில் இருக்கும். இட் வாஸ் ரீப்ளேஸ்ட் பை 5 1/4 inches அண்ட் 3 1/2 ஃப்ளாப்பி இன்ச்சஸ். இந்த 5 1/4 ஃப்ளாப்பிஸ் ஆர் ஃப்ளெக்சிபிள் டிஸ்க் அவைலபிள் இன் 2 டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிஸ். இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா 360 KB மீடியம் டென்சிட்டியில் இருக்கும் அண்ட் 1.2 MB ஹை டென்சிட்டிலையும் இருக்கும். இதோடைய த்ரீ ஆஃப் ஃப்ளாப்பிஸ் ஆர் ஸ்டடி அண்ட் ஆர் அவைலபிள் வித் த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் 1.44 MB அண்ட் 2.88 MB இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஆன் த டிஸ்க் த ஃப்ளாப்பி இஸ் ஸ்லிப்ட் இன் டு த ஃப்ளாப்பி டிரைவ். நம்ம இந்த ஃப்ளாப்பி டிஸ்கில் என்ன பண்ணலான்னா ரீடும் பண்ணிக்கலாம் ரைட்டும் பண்ணிக்கலாம். அந்த ரீட் ரைட்
head comes in physical contact with the floppy disk, which moves along the slit for read and write purpose. In the read and write purpose தான் வந்து இந்த disk வந்து நம்ம physically use பண்ணிட்டுருக்கோம். The read-write mechanism is possible only when a floppy is formatted. இது எப்படி read-write mechanism possible ஆகணும்னா floppy வந்து format பண்ணும் போது தான். Formatting என்னன்னா, formatting is dividing the floppy into number of tracks and sectors. From floppy diskல வந்து number of tracks, sectorsலாம் இருக்கும். And the total number of tracks and sectors depends upon the size and storage capacity of the floppy. And the tracks and sectorsம் அதுடைய sizeம் அதுடைய storage capacityம் தகுந்த மரிதால் வந்து அதுடைய capacity இருக்கும். Floppy disks are generally blank disk இருக்கும் which can be used for storing the programs. Blank disk இருக்கும் அது நம்ப வந்து programs store பண்ணியும் வச்சுக்கலாம். Floppy disk with ready-made programs are also available. ஒன்று blank disk அவு இருக்கும் இல்லனா ready-made அவு இருக்கும் programs with programs ready-made அவை இருக்கும். Next பாத்திங்கனா hard disk. Hard disk நான் என்னனா is a metallic disk. Hard disk வந்து magnetic disk நு சொல்றாங்க. ஏன் இது magnetic disk நு சொல்றாங்க நாம் இந்த hard disk functionalist வந்து magnetization and demagnetization concept base பணிதாம் work ஆகும். அதனால இது magnetic disk நு சொல்றோம். இந்த magnetic diskல large amount of data store பணிவிக்கிலாம். இன்னிக்குள்ள hard disk பார்த்திருங்கனா 16 terabyte data வருக்கும் store பண்ணி வைக்கிலாம். இதா hard disk image. இந்த hard disk imageல நரைய number of disk இருக்கும். இதுதான் வந்து stat arrangement of disk ஒவ்வோரு diskுக்குமே flatterனு சொல்லும். இந்த ஒவ்வோரு platterக்கு மேலியும் pair of heads இருக்கும். Two heads இருக்கும். ஒன்று வந்து இதில் பாத்திருங்கனா two heads இருக்கும். ஒன்று வந்து white head, another one வந்து read head. Sorry, ஒன்று வந்து right head, another வந்து read head. இந்த right head use பண்ணி circles தான் இந்த right head use பண்ணி என்ன பண்ணிக்கலாம் நான் memoryல new information எழுதிக்கலாம் அல்லது modify பண்ணிக்கலாம் read head use பண்ணி என்ன பண்ணிக்கலாம் நான் memoryல இருக்கிற data read பண்ணிக்கலாம் so read write operation பண்ணிக்கிறுதுக்காகத்தான் இங்க two different types of head இருக்கும் அந்த head என்ன சொல்றாங்க நான் electromagnetic head இன்னு சொல்றோம் இப்ப இந்த disk பாத்திங்கனா single side disk ஆவும் இருக்கும் double side disk ஆவும் இருக்கும் single side disk பாத்திங்கனா ஒரே ஒரு sideல data store பண்ணி வச்சிருப்பாங்க double side diskல நம்ப 2 sideம் data store பண்ணி வைக்கலாம் இப்ப double side diskல வந்து நம்ப single side disk doubled data இங்க store பண்ணி வச்சிக்கலாம் இப்போ ஒவ்வொரு டிஸ்க்லியும் ஒரு அலுமினியம் அலாயில் பண்ணி இருப்பாங்க இந்த அலுமினியம் அலாயில் பண்ணதுதான் ஒவ்வொரு டிஸ்கும் இந்த அலுமினியம் அலாய் மேல மேக்னெட்டியம் மீடியம் அதாவது மேக்னெட்டிக் கோட்டிங் இருக்கும் இந்த மேக்னெட்டிக் மீடியத்தில் தான் நிறைய மேக்னெட்டிக் டாட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு மேக்னெட்டிக் டாட்ஸ்மே சிங்கிள் பிட் 0 or 1 bit இருக்கும் கம்ப்யூட்டர் டேட்டாவில் ஸ்டோர் ஆகுறது பைனரி நம்பரில் தான் ஸ்டோர் ஆகும் அதான் மெஷின் லாங்குவேஜ் 0 and 1 bits சொல்லுவோம் ஸோ ஒவ்வொரு டிஸ்க்லேயும் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பிட்ஸ் இருக்கும் பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஒவ்வொரு சிங்கிள் டிஸ்க்லேயும் டபுள் சைடட் டிஸ்காக இருந்துச்சுன்னா போத்த சைடுமே மேக்னெட்டிக் மீடியம்னால தான் கவர் பண்ணியிருப்பாங்க அகைன் இந்த மேக்னெட்டிக் கோட்டிங் மேலே அகைன் கார்பன் கோட்டிங் போட்டிருப்பாங்க எதுக்காக இந்த கார்பன் கோட்டிங்னா ஒரு டிஸ்க் எடுத்துட்டோன்னா நிறைய நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் இருக்கும்
ஸோ இந்த சர்க்கிள் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ராக்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, ஹார்ட் டிஸ்க்குன்றது நம்ம பார்த்தோம் மெட்டாலிக் டிஸ்க்கு கோட்டட் வித் மேக்னெட்டிக் மெட்டீரியலில் தான் இருக்கும். இது பெர்மனெண்ட்லி என்ன பண்ணோன்னா ஃபிக்ஸ்டு இன்சைட் த கம்ப்யூட்டர், பெர்மனெண்ட்டாக கம்ப்யூட்டர்லேயே ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். சாரி, இது என்ன ப்ரொடெக்ட் பண்ணோன்னா டிஸ்க் ஃப்ரம் பீயிங் டேமேஜ்ட் அண்ட் ஸோ ஆல்சோ டு ரெசிஸ்ட் டஸ்ட். இது என்ன ப்ரொடெக்ட் பண்ணோம், டேமேஜ் பண்ணுறது ப்ரொடெக்ட் பண்ணோம், ப்ளஸ் டஸ்ட்டை வந்து அலோ பண்ணாது. த ஆக்சஸ் நம்ம பார்த்தோம் ரீடிங் அண்ட் ரைட்டிங் தான் வந்து இதில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸ்பீட் இஸ் மோர் இன் த கேஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க். இது இந்த ஹார்ட் டிஸ்கில் ஸ்பீட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். த ஜெனரலி ஹாவ் லார்ஜ் ஸ்டோரேஜ், இதுலேயும் லார்ஜ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. இது எப்படி மெஷர் பண்ணோன்னா மெகாபைட்ஸ் அண்ட் கிகாபைட்ஸ் நம்ம பார்த்த மாதிரியே. ஹார்ட் டிஸ்க் வித் எ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் 80 கிகாபைட் இஸ் ஆல்சோ அவைலபிள். இந்த பைட் ரேஞ்சிலையும் ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அவைலபிளாக இருக்குது. த கெப்பாசிட்டி ஆஃப் த டிஸ்க் இஸ் லைக் டு இன்க்ரீஸ் இன் ஃபியூச்சர். இன் ஃபியூச்சரில் இதோடைய கெப்பாசிட்டியும் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் டிஸ்க், சிடி. சிடி அப்படின்னா சிடி ரோமில் ரீட் ஒன்லி மெமரி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காகத்தான் அது சிடி ரோம். ஸோ இனிமேல் நீங்கள் சிடி வாங்கும்போது சிடி சிடி ஆர் ரோம்னு இருக்கா இல்லை வேறு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். சிடியோட திக்னஸ் 1.2 மில்லிமீட்டர்ஸ், ரொம்ப தின்னாக தான் இருக்கும். பாலிகார்பனேட் மெட்டீரியலாக தான் செய்யப்பட்டிருக்கும். இப்போது இதுக்குள்ளார டேட்டா வந்து 1010 தான் ஸ்டோர் ஆகும். 1010 ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா பிட்ஸ் ஆர் பம்ப்ஸ் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இந்த தின் லேயர், இந்த தின் லேயர் வந்து அலுமினியம் இந்த சிடி மேலே இருக்கிற சர்ஃபேஸில் ஷைனிங்காக தான் இருக்கும். சிடியில் டேட்டா எப்படி இருக்கும்னா பிட்ஸ், அதுதான் வந்து 1-0 ஃபார்மேட், அதான் பிட்ஸ் ஆர் பம்ப்ஸ்னு ஃபார்மேட்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஹார்ட் டிஸ்கில் பார்த்த மாதிரியே சிடி லேயர்லேயும் ஒரு ஹெட்டு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஹெட்டு தான் உள்ளே இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணும். இப்போ நார்மலான சிடி ரோமோட கெப்பாசிட்டி என்னென்னா 700, இதில் இருக்குது பாருங்கள், 700 MB. இந்த மாதிரி ஆறுன்னு எழுதியிருந்ததுன்னா சிடி ரோம் அதாவது எம்டியாக இருக்கும், ஸ்டோர் பண்ணிக்கலாம், திரும்ப எடிட்டோ டிலீட்டோ பண்ண முடியாது. இதுதான் அதோடைய ட்ராபேக்ஸ் என்னென்னா எடிட்டோ டெலீட்டோ பண்ண முடியாது. த மோஸ்ட் ப்ரூவிங் டெக்னாலஜி ஃபார் ஹை எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இஸ் காம்பேக்ட் டிஸ்க். காம்பேக்ட் டிஸ்க் தான் வந்து ஹை எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, சம்டைம் நோனஸ் இதை வந்து லேசர் டிஸ்க்னு சொல்லுவாங்க ஆர் ஆப்டிக்கல் டிஸ்க். சிடி எப்படி இருக்கும்னா ஸ்மால் ஷைனி சர்க்குலர் சர்க்குலர் பிளேட்டில், அது மேலே பாலிகார்பனேட், அது என்ன சென்டிமீட்டரில் இருக்கும் டயாமீட்டரோட சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா 12. இன்ஃபர்மேஷன் ஆன் த டிஸ்க் இஸ் ஸ்டோர் இன் த ஃபார்ம்ஸ் ஆஃப் பிட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ். நம்ம பார்த்த மாதிரியே பிட்ஸ் அண்ட் லேண்ட்ஸில் தான் இது இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகும். யூஸிங் ஏ பீம் ஆஃப் லைட், ஆஸ் த டிஸ்க் ரொட்டேட்ஸ் த லேசர் ஹெட் ரேசஸ் அவுட் ஏ கண்டினியூஸ் சிக்னல் டு த சென்ஸ் பிட்ஸ் ஆர் லேண்ட்ஸ். இது ரொட்டேட் ஆக அதோடைய லேசர் மூலயமா அதோடைய பிட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ் வந்து சிக்னல் வந்து சென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி அது நம்மளுக்கு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கும். திஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் பை த எலக்ட்ரானிக் இன்டர்ஃபேஸ் அண்ட் சென்ட் டு த கம்ப்யூட்டர். இது எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணால் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸில் எலக்ட்ரானிக் இன்டர்ஃபேஸ் மூலயமா கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணும். சிடிஸ் வந்து 2 types இருக்குது, ஆடியோ சிடி அண்ட் வீடியோ சிடி. ஆடியோ சிடியில் பார்த்தீங்கன்னா ஒன்லி சவுண்ட்ஸ் டிஜிட்டைஸ்ட் அண்ட் ஸ்டோர்டு, ஒன்லி சவுண்ட்ஸ் மட்டும்தான் டிஜிட்டைஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். வேர்இஸ் இன் வீடியோ சிடி த டேட்டா கேன் பி இன் எனி ஃபார்ம், எதர் டெக்ஸ்ட் ஸ்டில் பிக்சர்ஸ் ஆர் மோஷன் பிக்சர்ஸ். வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ சிடிஸில் டேட்டாஸும் இருக்கும், நம்ம டெக்ஸ்ட்டும் பார்க்கலாம், ஸ்டில் பிக்சர்ஸ் பார்க்கலாம் ஆர் மோஷன் பிக்சர்ஸும் இருக்கும்.
with audio combination oda irukum. CDs can hold a gigabyte of data or more. Gigabyte odaya range la adu and range liyum irukum illana adukku meliyum irukum, which is twice the capacity of a floppy disk pack. Floppy disk odaya rendu madanga da vandu inda CD. Okay, next vandu units of memory. Units of memory. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாலிட்ஸ் என்ன எதில் மெஷர் பண்ணுவோம், கிராம்ஸ் அண்ட் கிலோகிராம்ஸ். லிக்விட்ஸ் எதில் மெஷர் பண்ணுவோம், மில்லிமீட்டர்ஸ் அண்ட் லிட்டர்ஸ். அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் மெமரியை எதில் மெஷர் பண்ணுவோம்னா பைட். எ பைட் இஸ் மேட் அப் ஆஃப் 8 பீட்ஸ். 8 பீட்ஸ் வந்து இருக்கும். அந்த 8 பீட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 0 1 0 1 0 இந்த மாதிரி 8 ரேஞ்சில் வந்து இருக்கும். 8-bit is a binary digit which represents 0 or 1. இந்த 8-bit-டுமே வந்து எப்படி இருக்கும்னா 0 or 1 நம்பரில் தான் பைனரி டிஜிட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இது சார்ட் ஆஃப் மெமரி மெஷர்மெண்ட். 4 பீட்ஸ் தான் வந்து 1 nibble சொல்லுவாங்க. 8 பீட்ஸ் வந்து 1 byte. 1024 bytes வந்து 1 kilobyte KB. 1024 kilobyte equal to 1 megabyte MB. 1024 megabyte MB equal to 1 gigabyte GB. 1024 gigabyte equal to 1 terabyte TB. ஓகே, நம்ம இன்னைக்கு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸை டீட்டெயிலாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டாபிக் கூட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.